வணக்கம். தமிழ்நாடு நேரலை செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உதகையிலிருந்து சரவணன். வேளாண் சட்டங்களை மத்திய அரசு திரும்ப பெற கோரி இன்று உதகையில் திமுக மற்றும் அதன் தோழமை கட்சியினர் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்களை எதிர்த்தும் சட்டத்தை திரும்ப பெற கோரி இந்தியா முழுவதும் உள்ள விவசாயிகள் டெல்லியில் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வேளாண் சட்டங்களை திரும்ப கோரி விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவாக தமிழகத்தில் பல்வேறு கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இன்று உதகை ஏடிசி சுதந்திர திடல் முன்பு திமுக நகர கழகம் சார்பில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட தோழமை கட்சியினர் வேளாண் சட்டங்களை திரும்ப பெற கோரியும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உதகை சட்டமன்ற உறுப்பினர் கணேசன், திமுக மாவட்ட துணைச் செயலாளர் ஜே ரவிக்குமார், நகர கழக செயலாளர் எஸ் ஜார்ஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நீலகிரி செய்திகளுக்காக உதகையிலிருந்து தினேஷ் ராதாகிருஷ்ணன். மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டிருக்கக்கூடிய அந்த மூன்று வேளாண் திருத்த சட்டங்களை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். அவர்களுக்கு ஒத்து ஊதி அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி அரசு அந்த சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாய சங்கங்கள் அழைப்பு விடுத்திருக்கின்ற இந்த பந்த் போராட்டமானது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக திமுக மற்றும் தோழமை கட்சிகளின் சார்பாக இன்றைக்கு உதகை நகரத்திலே பெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகம் எங்கும் தலைவர் தளபதியினுடைய ஆணைக்கேற்ப அத்துணை கடைகளும் அடைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வியாபாரிகளும் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இங்கே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கின்றது.